5% எப்பவுமே இருக்கும். அந்த 5% இப்போ 100 ரூபாய் நீங்கள் சேலை வாங்கினது ஜிஎஸ்டி சேர்த்து இப்போ வாங்கணும். அதுதான் ஆன்லைனை விட இதுதான் அவங்க விரும்புகிறாங்க, சௌகரியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்து போய் அந்த 99 பேர் கொடுத்தாங்க. அதில் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாங்க. த்ரூ அவுட் இந்தியாவுக்கு எனக்கு மட்டும்தான் கிடச்சிது. பிரதி மைதானில் கடைகள் 100 கடை வச்சுருந்தேன். எங்கள் கடையை க்யூன் இருந்தது. அப்போ வந்து மினிஸ்டர் வந்தார். என்னப்பா க்யூ நிற்குதுன்னு கேட்டார். இது மாதிரி நல்லி கிடைக்காது, நல்லி கிடைந்தால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கேட்டார். இந்த கடைக்கு பிர்லா வந்திருக்கார். இப்போ அவர் போய் பார்க்கணும்னா நீங்கள் விசிட் கார்டு கொடுத்துட்டு ஒன்று உட்கார்ப்பான். இவர் 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு போடாதீங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை சில்ஸில் நடந்த விஷயம் பார்த்துருப்போம். கொஞ்ச நாளுக்கு நடந்துச்சு. ஸோ அது என்ன தான் வந்து ஓரளவுக்கு பிரான்ச்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணி இருந்தாலும் திடீர்னு இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த நிலைமையில் முதலாளி உங்களுக்கு எப்படி அவங்க ஃபீல் ஆகும்? இன்றைக்கி நம்ம டி நகரில் ரங்கநாத் திரு ஆகட்டும், உஸ்மான் ரோடு ஆகட்டும், நிறைய இடங்களில் நிறைய ஜவுளி கடைகள் பார்க்குறோம், நகை கடைகளை பார்க்குறோம், மற்றும் நிறைய கடைகள் பார்க்குறோம். பட் இதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கே அஸ்திவாரம் போகிற மாதிரி 1928 டி நகரில் முதல்ல ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சு இப்போ வர 2017 இப்போ வர 90 வருஷமாக மக்கள் எல்லோரும் கவர்ந்து வந்து பாரம்பரியமும் மாறாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க நல்லி சில்க்ஸோட சேர்மன் நல்லி குப்புசாமி அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். அந்த காலம் 1928 இப்போ 2017 வரைக்கும் உங்கள் கடையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் பெருசு பண்ணியிருப்பீங்க, அப்புறம் சிசிடிவி வந்திருக்கும், செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாற்றங்களில் எந்த மாற்றங்கள் நிகழும் போது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே இல்லாமல் ஈஸியாக எடுத்து பண்ண மாற்றங்கள்லாம் எந்த மாற்றங்கள் சொல்லுங்கள்? நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் எனக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணும் அதெல்லாம் என் கஸ்டமர்ஸ் இருக்கணும்னு நினைப்பேன். நான் குழந்தைங்களை அழைச்சிட்டு வயசானங்க அப்பா அம்மா ஆச்சும் போகிறோம்னு வச்சுங்க. அப்போ நான் என்னென்ன எதிர்பார்ப்பேன், இப்போ மால் மாதிரி உள்ளே போய் இறங்கணும்னு எதிர்பார்ப்பேன். வண்டி நிறுத்திட்டு ரொம்ப தூரம் என்னக்கா வண்டியில் வந்து ஏறாமல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அந்த இதை நான் கொடுக்கணும். என் மனசுக்குள்ளே என் கடையை கட்டுறதா இருந்தால், என் கடை நடத்துறதா இருந்தால் ஸ்பென்சர் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அடுக்கிறது அந்த காலத்தில் ஏர் கண்டிஷன் கிடையாது, அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷன் பண்ணோம். அப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக போய்டும். நாங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஒரு கஸ்டமரே வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, யாராவது சேலை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு மாற்றிக்கணும்னு கேள்வியே கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் அது உள்ள டிராஃபிக்கில் ஒரு தினம் வந்து போனால் மினிமம் 2 ஹவர்ஸாக ஆகிடுங்க. அதாவது இங்கே வந்தால் கார் பார்க்கிங் வசதி இருக்க தவிர அங்கேருந்து டி நகரான்றாங்க, யாரை கேளுங்களேன் டி நகரா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த டிராஃபிக்கில் போய் வரணுமேன்ட்டு. அதனால் அதை மீறி வராங்கன்னு ஒரு நியாயமான ரீசன் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன அதுக்கு வந்து ஒன்று இப்போலாம் கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால 1 செகண்டு அவங்க இந்த பில்லே தொலைச்சிட்டாங்க தப்பு பரவாயில்ல, நம்பர் போட்டுப்போனால் என்றைக்கு வாங்கினாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி பல வசதிகள், அந்த வசதிகள் பூர்வம் கஸ்டமருக்கு சேர்கிற மாதிரி பார்த்துக்குறோம். அதே மாதிரி ப்ரைஸ் ஒரு ரீசனபிளாக தான் வச்சுருப்போம். போனால் அது வந்து நியூ டிசைன்ஸு, இதெல்லாம் சேல்ஸ் ப்ரொமோஷனில் ஒட்டி வர்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு டிசைனுக்கு பேர் வச்சது எங்கள் நல்லி தான். ஏன் அதாவது இப்போ உங்கள் அப்பா அந்த நேரத்தில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் முதல்ல வந்த பொசிஷன் வந்து நீங்கள் எப்படி கல்லாப்பட்டி பார்க்க பொசிஷன் வந்தீங்களா, இல்லைனா சின்ன சின்ன பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சு? அந்த கேள்வி கேட்டீங்க, அதுக்குள்ளே பேச்சு மாறி போச்சு. எனக்கு பிஎல் வேறு படிக்கணும்ன்ட்டு நினச்சேன், நான் நினச்சிட்டு இருந்தேன் சில. அப்போ நான் வரும்போது 23 வயசு ஆகிடுமே, அது வரைக்கும் கடை இப்படி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குது சேல்ஸ்ன்னு நினச்சிட்டேன். சரி பரவாயில்ல, இப்போ ரொம்ப நான் இஷ்டப்பட்டேன் காலேஜ் படிக்கணும்னு. சரி நான் எஸ்எல்சி முடித்தேன் 15/3/1956. எங்கள் சித்தப்பா தான் காடியை நான் பார்த்துருந்தார். வந்த உடனே முதல்ல பெருகிற உத்தியோகம் தான் கொடுத்தாங்க. நான் மைனர்னால செக்கில் கைத்து போட முடியாது, அதனால் எங்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்து எங்கள் சித்தப்பாவை நீங்கள் பார்த்துங்க, அவன் மேஜர் அண்ணன்கிட்ட ஹேண்டோவர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் பார்த்துருந்தார். அவர் வந்து நான் அன்னி 15th மார்ச் கடைசி பரிசு செய்துட்டு வந்தேன். என்னடா காலேஜ் படிக்க போறியா அப்படின்னாரு. இல்லை என்ன, இப்போ 4 கிழமை கிடைக்க வந்தார். ஸோ அப்போ 16th மார்ச் காலம்பு 8 மணிக்கு வந்து 61 வருஷம் ஆச்சு. நான் இந்த ட்ரேடில் பற்றுப்படுற ட்ரேடில் நான் தான் என்ன சீனியர் மோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனங்களை இங்கே பார்ப்போம். என் சன்னு கூட என்ன இருந்தாலும் ட்ரேடு தானே, இண்டஸ்ட்ரி தான் கொஞ்சம் கௌரவம் இல்லையான்னு நான் சொன்னேன். இந்த கடைக்கு பிர்லா வந்திருக்கார். இப்போ அவர் போய் பார்க்கணும்னா நீங்கள் விசிட் கார்டு கொடுத்துட்டு 1 மணி உட்கார்ந்தோம். இவர் 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு போனார் இங்கே. இப்போ இது இவ்வளோ இங்கே இங்கே இது மன்மோகன் சிங் வந்திருக்கார், சந்திரசேகர் பிஎம் இருந்தார், அவர் வந்திருக்கார், ராஜேந்திர பிரசாத் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. சரி எங்கள் அப்பா கேட்டார், இதை ஞாபகார்த்தமாக இருக்குன்னு நான் செக்காக கொடுத்துட்றேன். 1052 ரூபா அவர் செக் கொடுத்து வச்சுருக்கேன் கடையில். 1928 அந்த காலத்தில்
இப்படி ஆரம்பிச்சு வந்தீங்க. இப்போ 2017 வரைக்கும் அந்த பாரம்பரியம் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது மாறாமல் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ தூரம் வரும்போது டெக்னாலஜி மாறும், நிறைய விஷயங்கள் மாறிட்டே வரும், வீவிங்கில் கூட நிறைய டெக்னாலஜி மாறும், எல்லா விஷயமும் மாறும்போது அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறத மட்டும் கைக்குள்ளே வச்சுட்டு அது எப்படி அதை அப்படியே கொண்டு வராமல் மாறாமல் கொண்டு வரது எப்படி கொண்டு வரீங்க, அதுக்கான டெக்னிக் என்ன வச்சுருக்கீங்க? மகாத்மா காந்தியினுடைய இது சத்திய சோதனை, இன்னொன்று ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மொழி அமுதம். அப்புறம் வந்து படித்தேன். அப்புறம் ராமகிருஷ்ண மொழி அமுதம் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவ்வளோ என்னால் புரிஞ்சிக்க முடியல. இது வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு. நான் நினச்சிருந்தேன் ஒரு தேசத்துக்கு விடுதலை வேணுன்றதுக்கு ரெண்டு மெயின் பிரின்சிபிள் வச்சுருந்தார். ஒன்று வந்து சத்தியம், ஒன்று அகிம்சை. நாம் நாளைக்கு ட்ரேடு போகிறதா இருந்தால் ஒன்று சத்தியம். எனக்கு வந்து அவர் தேசத்துக்கு அகிம்சைன்னு வச்சுருந்தார். சத்தியம் நேர்மைன்னு எனக்கு தோணிச்சு அந்த வயசில் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். இந்த ரெண்டு பிரின்சிபிள் தான் நடத்துவேன் இந்த கடையன்னு சொல்லிட்டு நான் வந்தால் ஏற்கனவே இந்த கடை வந்து அந்த பிரின்சிபல் தான் நடந்துட்டுருந்தேன். கடையில் யாரும் போய் சொல்லக்கூடாது. ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தஞ்சாவூர்லேருந்து ஒரு கஸ்டமர், அவங்க வந்து ஒரு புடவை இங்கே வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போன பிறகு சின்ன இதோ சின்ன மிஸ்டேக் நான் தான், அப்புறம் அந்த புடவை நான் பார்க்கல. நெசவில் ஏதோ ஒரு ரொம்ப மைனர், அது நம்ம கண்ணுக்கு தப்பி இருக்கலாம். அது அவன் போயிட்டு 1st லெட்டர் எழுதுறாரு, இது மாதிரி இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட புடவை வாங்கிட்டு வந்தேன், இது மாதிரி மிஸ்டேக் இருக்குது, நான் திருப்பி எனக்கு மட்ராஸ் வர வேண்டிய வேலை இல்லை, அது எப்படி மாற்றிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நான் தபாலாம் சாயந்தரத்து மாதிரி தான் பார்ப்பேன், அதுக்கு முன்னாடி சேல்ஸ் இருப்பேன். 1st போட்டு 2nd வந்து 2nd நைட்டு 8:30 தபாலை பார்த்தேன். பார்த்த உடனே ஃபுல் அட்ரஸ் இருந்தது, பட் ஃபோன் நம்பர் இல்லை. நான் ஒன்று எங்கள் டீலர் கும்போனத்தில் இருக்கார், அங்கேருந்து கிட்டக்க தானே காலம்பு 8:30 இதை வந்து அவங்க ஃபேக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பில்லை அவர் எழுதின கடிதத்தையும் ஃபேக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இமெயிலெலாம் வரல. அப்போ பார்த்துட்டு இது உடனே அந்த அட்ரஸ் போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு, ஏன்னா மாற்றிக்கிறதுன்னா அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும், பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த சேலை வாங்கிட்டு வந்துடுங்கன்னு. மறுநாள் காலமாக 8:30 1st எழுதின தபால், 3rd காலமாக 8:30 எங்கள் ஆள் நிற்கிறாங்க பணத்தோட. உடனே பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு போய் வா தம்பி உள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு, இப்போ நான் மாற்றிக்கணும்னு நினச்ச வாஸ்தந்தான், நீங்கள் இவ்வளோ வேகமாக செயல்படுவீங்க நான் நினைக்கல, நீ அவ்வளோ எப்போ நான் கம்ப்ளைண்ட் சொன்னால் கப்ச்சி பண்ணி இருந்துருவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் வந்து வித்தின் 21 hours நீங்கள் பணத்தோடு நிற்க மாற்ற வேணாம், அதே புடவை இருக்கட்டும், சின்ன மிஸ்டேக் தான் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா, அதாவது நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு நான் இடமே கொடுக்கறது இல்லை. என்னை மீறி ஏதாச்சும் சில நடந்திருக்கலாம். தவிர இந்த கடையில் இது வரைக்கும் எதுக்கும் அதாவது டிலே பண்ண மாட்டோம். இவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா, 90 ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒத்தராவது லேட்டாக சொன்ன தேதி கொடுக்குறேன்னு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஐயா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக டிசைன் கொடுக்குறீங்க, நிறைய கலர்ஃபுல்லாக பண்ணுறீங்க, அப்படி இருந்த பட்சத்துலேயும் வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறதையும் மாறாமல் கொடுத்துட்ருக்கீங்க. எங்கே இந்த லைன் ட்ரா பண்ணுறீங்க ஐயா? இதை தாண்டி போனால் பாரம்பரியம், இதை தாண்டி போயிட்டேனா புதுசாக டிசைனுக்கு பேரில் நம்ம வேறு ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு எங்கே இந்த கோடை பிரிக்கிறீங்க? இப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டனால இன்றைக்கி என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட முடியும். முன்னே வந்து ஒரு டிசைன் போடுறதா இருந்தால் முதல்ல வந்து முதல்ல பேசிக்காக இது தெரியணும், ஓவியராக ஓவியம் வரையணும், அவர் முதல்ல வரைஞ்சி கொடுக்கணும். அவன் கொடுத்தப்புறம் வந்து கிராஃப் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதில் அதுக்கு தகுந்த கூட புள்ளி போட்டுட்டே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கையில் செட் பண்ணுவாங்க. பெரிய ப்ராசஸ் அது. இது ஒரு டிசைன் கொடுத்து லூமுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மினிமம் 7 ஆகிடும். இப்போ கம்ப்யூட்டரில் போட்டால் அது டிசைன் செட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்துடுது. இது அப்படியே முடியாது லூமில் செட் பண்ணிடலாம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் போட்டிங்கன்னா ஒரு 3 சில சமயம் 6 வசதி போல் நீங்கள் அந்த 3 அதே டிசைன் தான் நெச்சாகணும், மாற்ற முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் வந்தப்புறம் இந்த ஒரு சேலை நெச்சோடனே நமக்கு இது அவ்வளோ பிடிக்கலைன்னு சொன்னால் அடுத்து ஒன்று மாற்றிடலாம். கம்ப்யூட்டர் வந்தப்போ இன்னும் ஈஸியாக போயிடுது. இப்போது வீவர்ஸுடைய எல்லா குழந்தைகளும் இப்போ கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க. முன்னே வந்து டோட்டல் காஞ்சிபுரத்துக்கு 2 ஃபேமிலி தான் டிசைனர்ஸு, ஒரு 400 அவங்க தான் டிசைன் கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்களே போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பீகாக் நம்ம வந்து ஒரு 2 போடுறோம், பட்ஜெட் காஸ்ட் கூட பார்க்கணும் இல்லையா, நம்ம பட்ஜெட் தாண்டி போச்சுல, நீ வந்து ஒரு 1.5 போட்டுன்னா நீங்கள் ஆதியிலேருந்து புதுசாக இப்போ கம்ப்யூட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படியே. பட் ஒரு செகண்டில் போட்டு 1.5 டிசைன் கொடுத்துட்றாங்க. அதில் பல வசதிகள் வந்துடுது. அது எவ்வளோ விதத்தில் எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. அதாவது நான் வந்த காலத்தில் வந்து மொத்தம் 100% ட்ரெடிஷன், வேறு இந்த டிசைனர் சாரின் பேரே தெரியாது யாருக்கும். இப்போ வரவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு விஷயம் சொல்கிறேன், காஞ்சிரம்னா நல்ல எடையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடையில் ஒரு நல்ல எடையாக இருக்கணும்ன்ட்டு. இப்போது குழந்தைங்க இப்போ கல்யாணத்துக்கு பார்க்கும்போது சாஃப்ட் சில்க்குன்னு ஒரு புதுசாக இந்த பேர் இப்போ தான் வந்திருக்கு.
இதுவாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது பெரிய மாறுதல், நீங்கள் காஞ்சிருந்தா இடையா இருந்தா வழியை வாங்க மாட்டாங்க, வாங்கவே செய்வாங்க. அது பேசிக்கே மாறி போச்சு. அது டைஸ் ஆரம்ப காலத்தில் வெஜிடபிள் டைஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் டைஸ் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இதுக்கு எப்படி மாறினீங்க அண்ட் இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இந்த முன்னாடி கடை இருக்கும் ரெசிடென்ஸு, பின்னாடியே தான் சாயம் போடுவாங்க. இந்த சாயம் போடுற இடம் வந்து ரொம்ப ரகசியம், யாருக்கும் வந்து அந்த காம்பினேஷன் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. என்ன என்ன காம்பினேஷன் பண்ணுறோம், என்ன எதை மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் வரும்ன்றது, அதுக்காக அது இங்கே வச்சுப்பாங்க, வீட்டிலே ஏதாவது கடைக்கு பின்னாடி வச்சுப்பாங்க. பென்னி மில்ஸ் அந்த காலத்துலேருந்து நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் சுற்றி காமிப்பான். அந்த டையிங் செக்ஷன் மட்டும் அழைச்சி போக மாட்டாங்க, அப்படியே மெதுவாக அழைச்சிட்டு வந்து. இன்றைக்கி இந்த ரகசியம் இருக்கா ஐயா? எது இந்த மாதிரி காம்பினேஷன் இன்றைக்கி ஓரளவு இருக்குன்னு சொல்லலாம். இது அவங்கவுங்க பர்சனலாக செல்லு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க பாருங்கள், அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஏன்னா எதுக்காகனா, பென்னியில் வந்து அந்த காலத்தில் காக்கி டெல் போடுவான். த்ரூ அவுட் இந்தியா வந்து டிஃபென்ஸு போலீஸுக்கு அந்த கலர் யாருக்கும் வரல, மஃபட்லால் கலர் இவனுக்கு மட்டும்தான் வந்தது. அதனால் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது வரைக்கும் ஸ்விவிங் அதித்து வச்சு கம்ப்ளீட் மேலே அழைச்சிட்டு வந்துடுவாங்க, டையிங் அழைச்சி போக மாட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து கலம்காரி பிரின்ஸ்னு சொல்லிட்டு காலாசு, அப்புறம் பெடர்னான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில், அந்த ரெண்டு இடங்கள்லேயும் தான் இந்த வெஜிடபிள் டைஸ், அந்த கலம்காரி பிரின்ஸ் பூராமே வெஜிடபிள் டைஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கம்மி, நான் சொன்ன ஒரு மூணு நாலு கலர் தான் வரும் அதில். இன்றைக்கி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகிறாங்க ஐயா, குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக வராங்க, ஆம்பளைங்க அவங்களுக்கு துணைக்கு மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோமே. பட் இவ்வளோ தூரம் வந்தாலும் வந்து ஆண்கள் வந்து ஏதோ தனிச்சு விட்ட மாதிரி, அப்போ அவங்க எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்காக ஏதாவது விஷயங்கள் செஞ்சுருக்கீங்களா? நிறைய இடங்களை பார்க்கும்போது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒன்றும் பண்ணல. இப்போ செல்ஃபோன் வந்துட்டனால சார்ஜர் அந்த பொறுப்பு செல்லு ஃபோன் எடுத்துக்கிறது, அவங்க ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடினா அவசரப்படுத்துவாங்க, அரை மணி நேரம் யாரும் கம்மி வாயை திறக்கிறது இல்லை, அவங்க பண்ண ஏதோ பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன்னா நிறைய கடைகளில் ஆம்பளைங்க மிகப்பெரிய குறையாக சொல்கிறதே சீக்கிரம் முடியுமா வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ஏதாவது பண்ணுறோம் இல்லை, ஒரு காலத்தில் அது மாதிரி இருந்தது, இப்போ அது இல்லவே இல்லை. அதாவது இவங்க ஆக்குபைடாக இருக்காங்க, அது ஏதோ சினிமா பார்ப்பாங்களே என்னன்னு தெரியல, அவங்க மட்டும் ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களை போய் வற்புறுத்த மாட்டாங்க. நான் சின்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் ஜவுளி கடைனாலே வந்து ஒரு ஆடி தள்ளுபடி ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு இது. இந்த மாதம்னா டிஸ்கவுண்ட் இருக்கும், அப்போ போய் வாங்கிக்கலாம், மொத்தமாக சேர்த்து வச்சு அங்கே வாங்கிக்கலாம், இல்லை இந்த நேரத்தில் போனால் டிஸ்கவுண்ட் இருக்கும், இந்த ஆஃபர் இருக்கும்னு. நம்ம கடையில் அந்த மாதிரி ஆஃபர் எதுவுமே கொடுக்காது. ரீசன் என்னங்க? இந்த கடையில் வந்து ஏமாத்தல எதுவும் இருக்காமல் அப்படியே பண்ணவும் ஒரு ரீசனா இல்லை. ஏன்னா அது வந்து மற்றவங்க நான் குறை சொல்லலை, இங்கே வந்து நம்ம முதல்லேருந்து அது வைக்கவே இல்லை. எப்போ வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு வருஷம் பூரா முடியறது நமக்கு, இயர் ரெண்டு வந்து 31st மார்ச் தான். அப்போ நீங்கள் என்ன தான் ஜாக்கிரதையாக டிசைன் செலக்ட் பண்ணி வாங்கின கூட சிலது நின்று போயிடும், அதில் ஜாஸ்தி இருக்காது. அதாவது விளம்பரம் போட்டு விற்கிற அளவுக்கு இருக்காது. இப்போது இவ்வளோ பெரிய கடையில் ஒரு ஒரு பீரோவில் இருக்கோம், நாங்கள் அந்த இடத்துல மட்டும் வச்சிடறோம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிடறோம். அதை வந்து நீங்கள் ஒரு மாதம்லாம் விற்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது, யாருக்கிட்டையும் இருக்க முடியாது. அது அது என்ன பண்ணுறாங்க, அது வந்து நாங்கள் அதை இது நான் சொன்னேன் பாருங்கள், இந்த கடையை போய் சொல்லக்கூடாதுன்னு, அதில் என்ன அடங்கி போச்சுன்னு அதிலே அடங்கிடுச்சு. அது மாதிரி நிறைய ஜவுளி கடைகள்னாலே வந்து லீடிங்கில் இப்போ இருக்க நடிகை நடிகைகளை வச்சு ஒரு ஆட் எடுப்பாங்க, அதுக்கு நிறைய செலவழிப்பாங்க, பல லட்சங்களில் போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம கடையில் அந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் ஒரு நார்மலான விளம்பரமே பண்ணுறதுக்கு வர காரணம் என்னையா? ஃபேமிலி ரைட்டிங் ஒரு காரணத்தினாலயா, என்ன ரீசனாலயா? இப்போ நமக்கு முக்கியம் வந்து ப்ராடக்ட்டு. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அந்த இதை தான் பார்ப்பேன், நம்ம யார் உடுத்தின்னு இருந்தாலும் என்ன டிசைனு என்ன பார்டரு என்ன காம்பினேஷன் தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு வந்து மாடல்ஸ்ன்னு அதுக்குன்னு இருக்காங்க. அதனால் அவங்க சொன்னால் எனக்கு இது வரைக்கும் தோணலை இது மாதிரி பண்ணணும்னு. இதை ஒரே ஒரு தடவை எடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நம்ம சாதாரணமாக எப்போ எடுக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுலேருந்து நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸாக இருந்து எடுக்கிறோம். அதாவது இந்த கண்ணில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாரி இப்படி பீரோவில் பார்க்குறத விட ஒருத்தர் உடுத்தின்னு, அதனால தான் பொம்மையில் ஷோ கேஸ் வச்சு அதை கட்டுறக்காருனா இது உடுத்தின்னு அப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அது அந்த காலத்தில் வந்து பிரிஜிய மீடியான்றது சினிமா தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா சினிமா தான், அதுக்கு சினிமா பேர்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமேன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நியூ டிசைன்ஸ் பற்றி கூட எங்கிட்ட கேட்டிங்க, ஒரு 30 இயர்ஸான ஒரு சர்க்கிள் அப்போ உள்ள டிசைன் திருப்பி வரும். 1930s இந்த கட்டங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அது திருப்பி 30 வருஷம் 1960s அந்த டிசைன்ஸ் வந்தது.
அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சினிமா பேர் வச்சா அதென்ன பழக்கம் கடையில்ன்னு பாலும் பழம் கட்டணும்னு பேர் வச்சேன். பாலும் பழம் ஓடிட்டு இருந்தப்போ தேன் நிலவு புட்டான்னு அது வைஜயந்தி மலை படம் ஒன்று ஓடிட்டு இருந்து அவங்க டக்குன்னு மனசில் நிற்கமன்றதுக்காக அப்புறம் டிசைன்ஸ் போடும்போது நான் நிறைய அந்த கச்சேரிகள் போயிட்டு வர்ற காலகட்டத்தில் ராகம் வச்சுட்டு மாற்றிட்டோம். இப்போல்லாம் வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஏதோ அந்த 72 ராகத்தில் ஏதோ ஒரு ராகம் பேர் வச்சுருவோம். இதான் ஜனங்கள் டக்குன்னு மனசில் நிற்கணும். அதுக்காக இப்போ நிறைய பெண்கள் வந்து கடைக்கு ஜாமான் வாங்க வராங்க, ஜவுளி கடை வாங்க வராங்க. வரும்போது வந்து அந்த நேரத்தில் அவங்க ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அந்த ப்ளூ கலரில் அந்த அரை கலர் இருக்கா, அந்த அரக்கில் இந்த டிசைன் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சில சமயங்கள் வந்து சேல்ஸ்மேன் ஆகட்டும் இல்லை அது ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகட்டும் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள வாங்க வைக்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். அவங்க பண்ணால் மட்டும்தான் அவங்க மைண்டு வாய்ஸ் கேப்சர் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்கள் கடையில் இருக்க வேலை பார்க்குற ஆட்களை எப்படியா ரெக்ரூட் பண்ணுவீங்க, எடுக்கும்போது எப்படி ரெக்ரூட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்தால் ரெக்ரூட் பண்ணுவீங்க? கஸ்டமர்ஸு கிட்ட கேள்வி கேட்காமையே இவன் அவங்க மனசில் என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சேல்ஸ்மேன். அதுதான் அவனுடைய திறமை. இப்போ நீங்கள் ப்ளூ பச்சை அப்புறம் அறுக்குன்னு அவங்க ப்ளூ சம்மந்தப்பட்ட கலர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா பேசிக்காக ப்ளூ ப்ளூ சம்மந்தப்பட்ட கலர்ஸ்னா நீங்கள் வந்து ப்ளூ சம்மந்தமாக கலர் காமிச்சுன்னு சீக்கிரம் பர்ச்சேஸ் இப்போ முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. இப்போ எத்தனையோ கடையில் வரும்போது அவங்க ஒரு பேர் சொல்லி இப்போ இந்த பையன் நல்லா அவனுக்கு கரெக்டாக எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும் வந்து சேல்ஸ்மேன் இருக்கானா கேட்டுட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த கவுண்டரில் வாங்க என்ன என் கடையில் எனக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, ராஜமாணிக்கு எனக்கு ஒன்று சித்தப்பா. அவர் வந்து அப்படியே மனப்பாடமாக வச்சுருப்பார். ஒரு இன்சிடென்ட் ஒரு தடவை நடக்கிறது, ஒரு கஸ்டமர் இருந்தால் தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்து எடுத்திருந்தேன் ப்ளூ கலர். அப்போ இவர் அப்படியே வந்து பார்த்து வந்து உங்களுக்கு எடுக்கிறீங்களான்னு கேட்டாமல் இது போன வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எடுத்தீங்களேன்னு அவர். அந்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படியா அப்படின்னாங்க, ஞாபகம் இல்லையேன்னு. அப்புறம் அது அப்புறம் வேறு எதை மாற்றிடுச்சேன். வீட்டுக்கு போனப்புறம் பீரோ தான் பார்த்துருக்கேன் ப்ளூ கலர் இருந்திருக்கு. ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கே ஞாபகம் இல்லை நீ அவ்வளோ ஞாபகம். அதாவது அந்த தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அப்படி இப்படியே போயிருந்துடும் மனசில். ஐயா உங்கள் கடையில் வந்து முன்னாடி இருந்து இங்கே உள்ள கடையாகட்டும் மும்பை ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் எல்லா பக்கம் ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஒரு சாரீக்கு வச்சுருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டினால் வந்த மாற்றங்கள் என்ன, இதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் மாறும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னெல்லாம் சேஞ்ச் வரும் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஜிஎஸ்டியில் மாற்றம்னா ஒன்று சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 வருஷம் எனக்கு ஹிஸ்ட்ரி ஞாபகம் இருக்குது, இவன் 70 வருஷம் கூட சொல்லலாம். எப்போவுமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ்க்கு இது எதுக்கும் வரி போட்டதில்லை. ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம்னு வச்சுக்கணும், ஹேண்ட்லூம் நிச்சயமாக இல்லை, அது ஞாபகம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இந்த ட்ரேடில் எல்லாருக்கும் புதுசு இது. இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த சேல் டேக்ஸ்னாலோ வேட்டுனாலோ என்னென்ன தெரியாது. நாங்களாம் கொஞ்சம் ரெடிமேடி விற்கிறதுனால கொஞ்சம் வேட்டுன்றது தெரியும். மேனுஃபேக்சரில் வந்து அவங்களுக்கு டோட்டலாக புதுசு, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ அவங்களா தெரிஞ்சுட்டு இப்போ போட்டுருக்காங்க. அதில் பாதகம்னு சொல்ல மாட்டேன், அதாவது கொஞ்சம் அந்த கணக்கெல்லாம் ரெடி பண்ணோம், இப்போல்லாம் ஆடிட்டர் உதவி இல்லாமல் முடியாது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டாவது ஒரு 5% இப்போ இங்கே என்ன போட்டாங்களோ அது கூடும் விலை. அது இப்போ விலை வந்து அது சாதாரணமாக வந்து விலை கொடுத்து 2-3 காரணங்கள். ஒன்று வந்து சில்குடைய ஆண் விளையாடணும், அது ஜரியுடைய விளையாடும், அது மூணாவதாக வந்து கூலி. ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூலி வசத்த வேண்டியிருக்கும். இது வந்து அடிக்கடி வரக்கூடியது தான். இப்போ அடிஷ்னல் இது ஒன் டைம், ஒரு 5 ரூபா இதுக்கும் வருஷம் வருஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 5% எப்போவுமே இருக்கும். அந்த 5% இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் சேலை வாங்கினது ஜிஎஸ்டி சேர்த்து இப்போ வாங்கணும். அதுதான் அது வேறு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, அதனால கொஞ்சம் அவங்க கஷ்டமாதிரி நினைக்கிறாங்க. பழகிட்டும் சரியாக போயிடும். இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை சில்ஸில் நடந்த விஷயம் பார்த்துருப்போம், கொஞ்ச நாளுக்கு நடந்துச்சு. ஸோ அது என்ன தான் வந்து ஓரளவுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அசம்பாதம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நிலைமையில் முதலாளி உங்களுக்கு எப்படியா உங்களுக்கு ஃபீல் ஆகும்? இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எப்படி அதை சமாளிக்கிறதுக்கான ஜீரண சக்தி உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில்? இப்போ இதை வந்து நான் தான் ரொம்ப ஆடி போயிட்டுருப்பேன் இந்த மாதிரி இருந்தேன். அவங்க வந்து அதை என்னவோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஒரு இடம் கூட வாடகைக்கு ஒன்று பார்த்தாங்க, ஏன்னா ஒரு கேப் வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதனால் அடுத்த சீசனுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு மனசு நினச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தா அந்த இடம் அப்புறம் கிடைக்கல. ஏன்னா இது கட்டுறதுன்னு டீலே ஆகும், மறுபடியும் பர்மிஷன் வாங்கணும், மறுபடியும் கட்டணும். நான் அவரோட பேசலை, பேசக்கூடிய சந்தர்ப்பம் தெரியும். பட் அவர் வந்து கொஞ்சம் எப்படின்னா எதுக்கும் கலங்கிட மாட்டார். இப்போ இது வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்னு அப்படி இருப்பாரே தவிர இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்க மாட்டார்.
ஏதோ ஒரு சில என்ன அஜாக்கிரதையோ என்னாச்சோ அதை நம்ம ஜாக்கிரதை பண்ணிக்கணும்னு சொல்லி நானாக இருந்தால் ரொம்ப அது மீண்டு வரத்து எனக்கு ஒரு வருஷம் ஆகிருக்கும். நீங்களும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க சைட்டில், என்ன இருந்தாலும் நம்ம பழைய ஆட்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பட்டு வேணால் வெயிட்டாக பார்ப்பாங்க, காஞ்சிபுரம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, தொட்டு பார்ப்பாங்க ஜரிகை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் வாங்குவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஆன்லைனில் அப்படிங்கும்போது வந்து அவங்க தொட்டு பார்த்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் இப்போ நம்ம ஆட்கள் வாங்குறாங்க, இப்போ உள்ள எங்கர் ஜென்ரேஷன் வாங்குறாங்க, அது இவங்க எப்படி வாங்குறாங்க அண்ட் அந்த ஃபீல் கிடைக்கலன்னு வாங்கல. ஸோ அப்படிங்கும்போது எப்படி வாங்குறாங்க? இப்போ இங்கே என்ன இதில் எப்படின்னா, நீங்கள் ஒரு புக்குன்னு வச்சுங்க, அந்த இந்த புக் டைட்டில் ஆத்தர் பேர் சொல்லிட்டு போதும், நீங்கள் தாள் எப்படி இருக்குது இதெல்லாம் பவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அம்சிலாங்க தெரிஞ்சு. இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து குவாலிட்டி ஃபீல் பண்ணணும். வந்து அப்புறம் அந்த கலர் வந்து ரொம்ப சின்ன வித்தியாசம் வரும். எங்கள் ப்ளூ வந்து எங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் இதே நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் அப்புறம் ப்ரிண்ட்டில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் வரும். அதனால் அதே எக்ஸாக்ட் கலர் இங்கேயே கூட இந்த லைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப வெளியில் போய் சன்லைட்டில் அதே கலர் இருக்கான் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது ஆன்லைனில் ஜஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்து வாங்குறது சிரமம். இப்போ எப்படி இருக்குன்னா, அமெரிக்காவில் நியூயார்க்கில் டாக்டர் இருக்காங்க, அப்போ பேரண்ட்ஸ் இங்கே இருக்கான்னு வச்சுங்க. இப்போ நான் அந்த இதை எங்கள் ஆன்லைனில் சில ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நான் பார்த்தேன், நம்பர் இது, நீ போய் அந்த போய் கடையில் போய் இது உனக்கு திருப்தியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா வேறு எதாக இருந்தால் கூட எனக்கு சொல்கிறேன். இங்கே வராங்க, இப்போ பார்த்துட்டு இதோட இன்னொரு நாலஞ்சு சேலை பிடிச்சிருந்தேன் வாட்ஸ்அப்பில் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனுக்கு வந்து விட இதுதான் சௌகரியமாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன். பார்த்துட்டேன், இப்போ மற்ற குவாலிட்டிக்கு இவங்க கேரண்டி, யார் அவங்க மதர் இங்கே இருக்காங்க இல்லையா, குவாலிட்டி நல்லா இருக்குமா, ஜரிகை நல்லா இருக்குது, பொதுவாக நல்லிக்கடையில் அது நல்லாயிருக்கும், புடவை நல்ல வெயிட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து பர்சனலாக வந்தால் வழியே தெரியாது. அது இப்போ வந்து டிசைன் மட்டும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இப்போ அஞ்சாறு ஃபோட்டோ அனுப்பிட்டு காத்துட்டுருவோம், ஒரு வித்தின் த்ரூ மினிட்ஸ் அங்கேருந்து ஃபோன் வந்துடும். இந்த மஸ்டர்ட் கலர் மூணாவது வாங்கிச்சு, அது பிடிச்சிருக்கு கேட்டோம். அதுதான் ஆன்லைனை விட இதுதான் அவங்க விரும்புகிறாங்க, சௌகரியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது வீவிங் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேருக்கு அந்த வேலையை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. எம்என்சி கம்பெனிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட தலைமுறையே வந்து இதில் வேணாம்ப்பா நீ வெளியே வந்துடு வெளியே வந்துடுன்னு சொல்லி சொல்லி அப்புறம் அவங்க பையனாகட்டும் அவங்க பையனாகட்டும் எல்லாம் எம்என்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க, வேறு வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அந்த வீவிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, நீ இதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்னா அடுத்த தலைமுறை அந்த இதுக்கு வரதில்லை, வீவிங் அந்த வீவிங் நெசவுக்கு வரதில்லை. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் சந்தோஷம், நீ வந்து 5000 உங்கள் அப்பா நெசவு பண்ணி சம்பாதிச்சா நீ 10000 சம்பாதிக்கிற, ஆனால் ஒரு ஆர்ட் மறைஞ்சு போயிடுது. இன்னொரு 3-4 தலைமுறை போச்சுன்னா நாங்கள் ஒரு காலத்தில் தயார் பண்ணியிருந்தோம்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். பணமே முக்கியம்னு இருந்துடாது. இப்போ சில பேர் வந்து பரம்பரையாக செஞ்சுட்டு தொழில் அதை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாம இல்லையான்ட்டு நான் பொதுவாக சொல்லுவேன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே. நீங்கள் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஸோ வாங்கினப்போ அந்த நிமிஷம் உங்களுக்கு அந்த தருணத்தில் எப்படி தோணுச்சு? ஏதோ சாதிச்சிட்டோம் தோணுச்சா, இல்லை சாதிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த நேரம் தோணுச்சா? இல்லை இல்லை, அப்போ இது வந்து அது ஒரு அது அதிகப்படியான ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒவ்வொரு துறைக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க, விஞ்ஞானி டாக்டர் என்னென்னமோ அந்த மாதிரி நிறைய இருக்கு, பாடகர் அது மாதிரி அப்போ கொடுத்து வந்து அதில் ஒரு தலைப்பு வந்து அது ட்ரேடர் அதாவது ட்ரேடர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டில் ஒன்று மொத்தமாக அதை பார்ப்பாங்க. அதை பார்த்தபோது அந்த மொத்தம் 93 பேர் கொடுத்தாங்க, அதில் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாங்க. அது த்ரூ அவுட் இந்தியாவுக்கு எனக்கு மட்டும்தான் கிடச்சிது, அவங்க எல்லார் சார்பிலையும் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நினச்சினேன். பட் மனசில் எனக்கு பெருமையாக இருந்தது, இப்போ நம்ம குடும்பத்தை ஒருத்தருக்கு வந்து பத்மஸ்ரீ கிடச்சதுன்னு சொல்லிட்டு. நானும் உண்மையாகவே அந்த தொழில் வந்து ஒரு பக்தியோடு செஞ்சுட்டு வந்தேன், ஸோ அதுக்காக கிடச்ச அங்கீகாரம்னு நினச்சிருந்தேன். உங்கள் மகன் ஒரு சொல்லியிருந்தாங்க, என்னென்னா பிரகதி மைதான் டெல்லியில் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கும் போது டெல்லியில் ஆரம்பித்து ஒரு 15 நாளில் 1 கோடி ரூபாய் டேனர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. ஸோ அந்த தைரியம் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த டெல்லியில் நம்ம கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சாரி கட்டுறது வேறு மாதிரி இருக்கும், அவங்க வேறு மாதிரி கட்டுவாங்க, நம்ம கலர் சூஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், அவங்க கலர் வேறு மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டெல்லியில் ஒரு பிரகதி மைதான் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து 15 நாளில் 1 கோடி ரூபாய் டேன் ஓவர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில்? இல்லை கஷ்டமாக இல்லை, அது ஒரு பெருமையாக இருந்தது. அதாவது பிரதி மைதானில் கடைகள் 100 கடைன்னு வச்சுங்களேன், எங்கள் கடையில் க்யூ நின்றுது. அப்போ வந்து மினிஸ்டர் வந்தார் இது பார்க்கறதுக்கு, இது என்னப்பா க்யூ நிற்குதுன்னு கேட்டார். இது மாதிரி நல்லி கிடைக்கான்னு, நல்லி கிடைக்கா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு கேட்டார். இல்லை சார், அதாவது அந்த ஃபேமஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் இது ரொம்ப பாப்புலர் இங்கே. அப்புறம் நானே பார்க்குறேன், வந்தார் இங்கே வந்து கடை ஒன்று பார்த்தாரு, கஷ்டம் வாங்குறது போகிறதான் பார்த்துருந்தார்.
சொன்னால் இது மாதிரி இந்த க்யூ பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இதை நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க அதான் க்யூ இருக்க நினச்சிட்டேன். அப்போது இவ்வளோ டிமாண்டிங் இருக்கு இல்லையான்னு கேட்டார். ஆமாங்க, எங்களுக்கே தெரியல, அதாவது காஞ்சிபுரம் சாரிக்கு வந்து இவ்வளோ வரவேற்பு உண்டுன்றது எங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் பயந்துட்டு எக்ஸிபிஷன் முதல்ல சேல் போட்டோம், ஜனங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வைக்கலாமா, அதுக்கு தான் வந்து சேல்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தப்பறம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்கய்யா, எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி குடும்பத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு நினைக்கும் சந்தோஷம். எதில் பொறாமைன்னா, சார் நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு வர பொறாமை. ரொம்ப நன்றிங்கய்யா. இதே மாதிரி நிறைய வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த மடைத்திருந்த எபிசோடில் நல்லி குப்புசாமி அவனோட இன்ட்ராக்ஷனில் என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், இல்லை இது மாதிரி தொழில் முனைவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் கேட்காம விட்டேன் அப்படின்னு நினச்சா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போன மடைத்திருந்த எபிசோடில் டாக்டர் மனுலட்சுமி அவனோட இன்ட்ராக்ஷனில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் நிறைய பேர் வந்து எப்படி இந்த மாதிரி டாப்பிக்லாம் சூஸ் பண்ணுறீங்க, தொடர்ந்து போன எபிசோடும் சரி இந்த எபிசோடும் சரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் யாரும் பேசப்படாத டாப்பிக்கை பேசப்பட வேண்டிய விஷயங்களை பேசினீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக சோமசுந்தரம் எம் விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து, தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ், ஒன் இன் விச் வி மல்டி டாஸ்க் அண்ட் தேர் இஸ் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, யுவர் டாபிக்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ், நெவர் மிஸ்ட் ஒன், ஆல்வேஸ் கெட்டிங் டு நோ சம்திங் நியூ, கீப் இட் அப் மிஸ்டர் அவுடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் நிறைய இன்டர்வியூ பார்ப்பேன், அந்த இன்டர்வியூலாம் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுவேன், அந்த இன்டர்வியூ வந்து கேட்டுக்கிட்டே வேறு வேலையில் பார்ப்பேன், ஆனால் இந்த இன்டர்வியூ பார்க்கவும் செய்கிறேன் கேட்கவும் செய்கிறேன், இதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ தூரம் வந்து டைம் எடுத்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கே உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதுக்கடுத்த கமெண்ட்ல சந்தோஷ் சுப்பிரமணி அப்படிங்கிற வந்து, ப்ரோ செம டாபிக், சீரியஸ்லி மச் நீடட் அவேர்னஸ் ஃபார் மென், ஐ ஃபீல் லைக் யூ ஆர் ஒன் அமாங்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சொன்னீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் ஒன் அமாங்கஸ் அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா இன்டர்வியூலையும் வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் வேறு சில பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெயிலும் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரீச் ஆகுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்த கமெண்ட்டில் மரியா ஜோஸ் செல்வம் அப்படிங்கிறவங்க வந்து, ஐ நெவர் தாட் திஸ் கொஸ்டின் வில் பி ஆஸ்க், இஸ் சிசேரியன் கமர்ஷியல், அப்படியே நான் நினச்சதை கேட்டுட்டீங்க, இன் அவர் கான்டெஸ்ட் வி ஆர் ஃபோர்ஸ் டு திங்க் திஸ் வே அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் கிடச்சது அப்படியே நான் கேட்டது காரணம் என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒரே வேவ்லென்த்தில் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த கொஸ்டினை வந்து கேட்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் இந்த மாதிரி பேசப்படுது, சிசேரியன் அப்படிங்கிறது கமர்ஷியலாக ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இது கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேட்ட கொஸ்டின். இந்த எபிசோடில் நல்லி குப்புசாமி அவர்களை இன்டர்வியூ பண்ணோம்ல, இதே மாதிரி வேறு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம், அவங்களோட ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ட் தொழில் முனைவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாரெல்லாம் அப்படிங்கிறவங்க பேரெலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.